வணக்கம். இது அம்மாச்சியின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது கம்பம்பூள். அதுக்கு தேவையானது கம்பம்பூள் மாவு, மோர், சின்ன வெங்காயம், மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம். 10 ஸ்பூன் கம்பம்பூள் மாவு போட்டிருக்கேன். அதில் 100 கிராம் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் வெட்டுறதை போடுறேன். போட்டு அது கூட தண்ணி சேர்த்து நல்லா கரைக்கணும். அது கூட ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுடுவேன். அப்புறமா தான் வேக விடணும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டு கரைச்சி வேக விடணும். ஸ்டவ் பற்ற வச்சு அரைச்ச கம்பம்பூள் மாவு, வெங்காயம், மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா கரைஞ்சிட்டு கிண்டணும். அது கட்டி பதம் வரந்தையும் கிண்டணும். அப்போ தான் நல்லா வேகும் மாவு. சிம்மில் வச்சே கிண்டுங்க. நிறைய தீ போட்டிங்கன்னா அது பிடிச்சிடும், பிற மாவு வேகாது. அதனால் சிம்மில் வச்சே கிண்டுங்க, அது கட்டியாக ஆயிரும். கிண்ட கிண்ட சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தானே அந்த வெங்காயம் மிளகாய்லாம் நல்லா வெந்துடும். வேகட்டை கூட பச்சையை கடித்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இந்த கூழுக்கு இப்போ கெட்டியாயிடுச்சு கூழு. இப்போ கெட்டியாயிட்டு மாவு நல்லா வெந்துட்டு இந்த பதம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மோரை நல்லா கரைச்சி அதில் விட்டு கலக்கணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கூழ் இறக்கி வச்சு இது கூட மோர் ஊற்ற கொடுப்போம். கிட்டு உப்பு பார்த்து உங்கள் தேவைக்கு போட்டுடுங்க. நான் ஏற்கனவே கூழில் போட்டுக்கணும் காய்ச்சிருக்கேன். இப்போ மோர் விட்டுருக்கேன், அதனால் உப்பு குறையா இருந்தால் கொஞ்சம் தேவைக்கு போட்டுக்கிறேன். இப்போ மோர் விட்டு நல்லா கூழை கலக்கி வச்சுட்டேன். இப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சு. அவங்களுக்கு நான் வந்து கருவாடு பொரியன்னு வச்சுருக்கேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு. கருவாடு பொரியல் இது நல்லா இருக்கும் இதுக்கு, அதனால் நான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பண்ணிக்கிறது. இந்த கூழ் உடம்புக்கு நல்லது, வெயில் காலத்தில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு குளிர வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்து குடிக்கலாம். இது முன்னோர்கள் செய்த உணவு. இப்போதைக்கு இந்த பாட்டில் ஜூஸ்லாம் வாங்கி குடிக்காதீங்க. அதை விட இது இயற்கை உணவு. இது குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மாச்சியின் கைப்பக்குவத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.